ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சீட்டிங், லவ்வில் வந்து சீட் பண்ணிட்டு போயிடுறாங்க, பிரேக்கப் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். ஸோ சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு வந்து ஒரு காரணங்கள் இல்லாமல் வந்து அவங்க நம்மளை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ நான் அது எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மூணு பாயிண்ட்ஸ் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்து கேள்விப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸில் அந்த விஷயங்கள் என்னென்னா, இது நான் சொல்ல வர்ற விஷயங்கள் காமனாக ரெண்டு பேருக்குமே, பொதுவாக தான் வச்சு சொல்கிறேன், பையனுக்கோ பொண்ணுக்கோ அப்படி கிடையாது, காமனாக இந்த ரீசன்ஸ் வந்து செட் ஆகும். முதல் ரீசன், சண்டை அதிகமாக நடக்கும் அவங்களுக்குள்ள, இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். இந்த விஷயத்தை வச்சு தான் மற்ற ரெண்டுமே இருக்கும். செகண்ட் பாயிண்ட், பணம், வெல்த், உங்கள் ஃபேமிலியோட பேக்ரவுண்ட், உங்கள் ஃபேமிலி பீப்புள்ஸ். ஸோ இவங்க ரெண்டாவது ரீசன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மூணாவது பாயிண்ட், ஃபேமிலி வந்து வீட்டில் ஒத்துக்கல அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஆல்மோஸ்ட் நடக்கும், ஃபைனலாக முடிக்கும் போது இதை சொல்லி முடிப்பாங்க, அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மூணு காரணம், நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுதான் ஃபஸ்ட் அப்படின்னு சொன்னது என்னென்னா, சண்டை ஆர்கியூமெண்ட்ஸ் உங்களுக்குள்ளே அதிகமாக வந்திருக்கும். லவ் ஆரம்பிக்கும் போது என்னென்னு தெரியாமல் ஆரம்பிச்சிருக்கலாம், பட் போக போக வந்து, நமக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, போக போக வந்து பாலும் புளிக்கும், சம்திங் எறும்பு ஊற கல்லும் தேயும். ஸோ இது நடக்கும். அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து எப்படிப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸ்னா, நீங்கள் சொல்கிற விஷயத்த அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் எங்களுக்கு வந்து நிறைய வந்து, ஈவன் நீங்கள் அவங்ககிட்ட பேசக்கூடாது, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் இருக்கும். ஆர்டர் பண்ணுவீங்க, அந்த எல்லாத்தையும் தாண்டி வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கும், எங்கே நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கன்ற ஒரு அந்த நம்பிக்கை இல்லாமையே சில பேர் சில விஷயத்த டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுவீங்க அவங்கள. அது ஒரு காரணமாக இருக்கும். நம்ப மாட்டீங்க அவங்கள நம்ப மாட்டீங்க, வேற யாரு கூட வந்து ரிலேஷன்ஸ் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் அது உண்மையும் போயும். அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்கள் இந்த ஒரு விஷயத்த சொல்லிலாம் உங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கு தெரியுமா, இதுதான் வந்து முதல் விஷயமா இருக்கும் உங்களுக்குள்ள அடிக்கடிக்கு நடக்கிற ஒரு விஷயங்கள். இதுக்கு இது வந்து நீங்கள் ஒருத்தர் வந்து ஒருத்தரை டாமினேட் பண்ணி வாய்ஸ் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணி அதிகமாக அவங்கள சண்டை அதிகமாக போயிட்டே இருந்துச்சுன்னா அப்போவே வந்து விரிசல் விட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, மேரேஜ் ஆனாலும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப் சரி, இது ஃபஸ்ட் ரீசனாக இருக்கும். ஸோ லவ்வில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரீசனே உங்களுக்குள்ளே வந்து பேஸ்மெண்ட்டே வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லவ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது விஷயங்கள், இந்த ஃபஸ்ட் விஷயமே வீக்காக இருக்கும் போது அடுத்த விஷயமே அவங்க கூட பார்ப்பாங்க, அவங்க கூட வந்து வாழ்கிறதுக்கு போதுமான பணம் இருக்கா, இவங்க ஃபேமிலி பீப்புள்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, நம்ம போய் வாழ போகிற இடம் எப்படி இருக்குமா, இந்த பீப்புள்ஸோட தான் நம்ம இருக்க போகிறோம், நம்ம ஃப்யூச்சர் இவங்களை டிபெண்ட் பண்ணி எப்படிலாம் மாறப்போகுது அப்படின்றது அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது நியாயமான ரீசனாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அது ஒரு அரேஞ்ச் மேரேஜில் ஒரு பார்க்குற விஷயம் மாதிரி தான், லவ்வில் கொஞ்ச நாள் போகிற வரைக்கும் ஒரு ஒன் இயர் டூ இயர் கூட தெரியாதுன்னு சொல்லலாம், பட் அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுக்குவாங்க. எப்போ உங்களுக்குள்ள பிரச்சனை வருதுனா அடுத்த கட்டமாக இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, இவங்க கூட நம்ம வந்து லைஃபர்ஸ் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது. ஸோ அதை அவங்க யோசிப்பாங்க, மேபி உங்களுக்கு பிரியும் போது கூட அந்த விஷயத்த சொல்லாமல் இருந்துக்கலாம், பட் கண்டிப்பாக அதை அனலைஸ் பண்ணுவாங்க. மூணாவது விஷயம், நிஜமாவே ஃபேமிலி வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இது லவ் பண்ணும் போது தெரியாதா அப்படின்னு முடியும் போது நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி. மெஜாரிட்டி பொண்ணுங்க சொல்கிற வார்த்தை தான். அண்டு பசங்க கேள்வி கேட்பாங்க, ஏன் உனக்கு லவ் பண்ணும் போதே வந்து இதெல்லாம் தெரியாதா, அது இப்போ வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றியே அப்படின்ட்டு. ஸோ உண்மை அதுதான், ஏதோ ஒரு அட்ராக்ஷன் பார்க்கும் போது வர விஷயங்கள் வந்து இந்த நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கிறவங்களுக்குள்ள சண்டை ஆர்கியூமெண்ட்ஸ்ல இருக்கும்போது அது அவ்வளோவா வந்து ஸ்ட்ராங் இல்லாமல் போயிட்டோம், அந்த நம்பிக்கை இல்லாமல் போயிட்டோம், இவங்க கூட நம்ம தேவையில்லை இவன் அப்படின்ற முடிவுக்கு வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்க, என்ன விஷயங்கள் லைஃப்ல தேவைன்றத அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டு வீட்டில் ஒத்துக்கல,
கன்ஃபார்ம் அந்த உண்மையாக தான் இருக்கும். பட் நீங்கள் பண்ணுற சில விஷயங்கள் வச்சு தான் வீட்லேயும் இந்த மாதிரி ரீசன் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்றத அவங்க வந்து அதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. மேபி அவங்க வீட்டில் அதை சொல்லி கன்வே பண்ணாலும் உங்களுக்கு சாதகமாக அவங்க பேச மாட்டாங்க, பிரேக்கப் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலியை காரணமாக காட்டி. ஸோ இந்த மூணு விஷயமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உங்களை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்றதுக்கான உண்மையான ரீசன்ஸ். நீங்கள் சொல்லலாம், இல்லை அவன் வந்து ஆமாம் இன்னொருத்தரோட ஒரு பையன் அந்த பொண்ணை விட்டுட்டு ஏமாத்திட்டு போனாலோ, இல்லை ஒரு பொண்ணு வந்து இன்னொருத்தர் கூட போயிட்டாங்கன்னு நம்ம வந்து சீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல வரோம். ஆனால் நான் சொன்ன இந்த காரணங்கள் இல்லாமல், நான் சொன்ன இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்கள் லைஃப் வந்து உங்கள் லவ் லைஃப் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எப்போ அதுவே சரியில்லைன்னும் போது அவங்க அடுத்த பெட்டரான ஆப்ஷன் தான் பார்ப்பாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு இன்டென்ஷன்லேயே அந்த மாதிரி யாருக்கும் இருக்காது. நான் ஏமாத்திட்டு போகணும்னு ஆரம்பத்துலேயே முடிவு பண்ணிட்டு வரோம், உங்களுக்கு பேசல நல்லா தான் போயிட்டு இருக்கோம், திடீர்னு இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிருக்காங்க. உங்களுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் அதை யோசிக்க மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் இந்த மனநிலைமையில இருக்கீங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. நீங்கள் பண்ண ஒரு தப்பாலையோ அதுதான் இது நடந்துச்சு அப்படின்னாக்கா விட்டுருங்க. ஆரம்பிக்கும் போது காதல் என்னன்னு தெரியாது, பட் போகும்போது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் பிரிஞ்சு போயிருக்கும். அதுதான் பிரேக்கப்ல நல்ல விஷயம்னு சொல்லலாம், ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ரீசன்ஸா சொல்லி இவங்ககிட்ட இருந்து அவங்க பிரியிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு அவங்களை அப்படியே போக விட்டுருங்க. இல்லை அதுதான் ரொம்ப நல்ல விஷயங்கள். அவங்களுக்கு நீ திரும்பி வந்து ஏன் எதுக்குன்னு போட்டு சண்டை போடுறதோ, இல்லை என்ன சொல்றது கால் பண்ணி அவங்கள வெறுப்பேற்றுறதோ, வேற ஏதாச்சும் பண்றதோ, மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்றதோ, சாரி சாரின்னு சொல்லி திரும்ப எப்படின்னா வந்துடு நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி பண்றதுலையோ அவங்களுக்கு எரிச்சல் அதிகமாயிடும். நீங்க பிடிச்சி அவங்கள வந்து பின்னாடி சுத்துற மாதிரி ரொம்ப அதிகமாகும்னே அவங்களுக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க அதையே அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இவன் நல்லா கெஞ்சிட்டோம் பண்ணட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெச்சூர்ட் லவ்னு சொல்லலாம், ட்ரூ லவ்ன்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த லைஃப்க்கு இது போதும், இவங்க நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க, இவன் நல்லா நம்மளை ஃபேமிலிக்கு பார்த்துப்பான் அப்படின்னு அந்த பையன் நினைக்கிறதுலையும் சரி, அந்த பொண்ணும் வந்து இவன் நம்மளை கடைசியிலையும் நல்லா வச்சு பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு மெச்சூர்ட் லவ் வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த மெச்சூர்ட் லவ் வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்ச வைக்காது, அண்டு என்ன சொல்லலாம் திரும்ப வரும். அதுதான். ஸோ டார்ச்சர் பண்ண வேண்டாம் அது எல்லாம் அவங்கள, மற்ற எல்லாத்தையும் விஷயத்தோட நீங்கள் வந்து நீங்கள் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி வாழ்க்கையே இந்த நிமிஷம் முடிஞ்சு போச்சு நமக்கு இருக்கிறது எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எந்த விஷயமே செய்ய விடாது. ஒத்துக்கிறேன் இது நல்ல வழியான விஷயமா இருக்கும், நீங்கள் உண்மையாக இருந்திருப்பீங்க, திடீர்னு எதிர்பார்க்காம ஏதோ சில விஷயங்களால் தெரியுதுன்னா உங்களுக்கு பைத்தியம் முடிகிற நிலைமைக்கு போகலாம், சூசைட் பண்ணுறதுலாம் எண்ணங்கள் தோணலாம். அது எல்லாத்த விட நீங்க மைண்ட் ஆப்போசிட்டா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா லைஃப் இதோட முடிவு போறது கிடையாது யாருக்குமே. ஸோ அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம், மறுபடியும் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துட்டு மறுபடியும் நீங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்றதுதான் இஷ்யூ. ஐ மீன்ஸ் இன்னொரு லவ், அது ரொம்பவே பண்ணக்கூடாது அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் லவ் தான் வந்து எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட், அந்த லவ் வச்சு கடைசி வரைக்கும் அதெல்லாம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இருக்கு, நம்ம கமல் சார் ஒரு பட்டில் சொன்ன மாதிரி தாவணி போனால் சல்வார் இருக்குன்ற மாதிரி செகண்ட் லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும், ரொம்ப மெச்சூர் லவ்வாக இருக்கும். என்ன தப்பெல்லாம் நம்ம பண்ணோம் அதெல்லாம் திருத்திக்க நமக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும், ரொம்ப அது நிஜமாக மெச்சூர் லவ் இருக்கும். திரும்பி அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது, போக விட்டுறக்கூடாதுன்ற லவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த லவ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் என்ன சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ போக விட்டுருங்க, நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்றத நம்ம தப்பனால தான் அவங்க போயிட்டாங்க சில விஷயங்கள் நினச்சிக்கோங்க, அதை நீங்கள் திருத்திக்கோங்களே தவிர அது ஒரு வாய்ப்பு எடுத்துக்கோங்க. நீங்களும் உங்களை காயப்படுத்திக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க, நெக்ஸ்ட் லவ்க்கு ட்ரை பண்ணுங்க, அதுதான் நல்லா சொல்ல முடியும் கைஸ். ஓகே, தேங்க்யூ ஆல். நான் பேசினது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. ஸோ நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் ஆல், பை.